வணக்கம் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுகிறேன். என் ஒய்ஃபுக்கு வந்து 5 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் பெட்ரீட்டனாக இருந்தாங்க. அவங்க முதுகில் ஒரு தவறான ஒரு ஆப்ரேஷன் பண்ணதினுடைய விளைவாக அவங்களால் நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. இந்த நிலமையில் இந்த நிலைமை விலைக்கு நான் வந்து ஒரு டிவியில் ஒரு வெப்சைட்டில் பேட்டி கொடுத்துருந்தேன். அதை பார்த்த மாண்பு முதல்வர் அவர்கள் உடனடி நடவடிக்கையாக நான் முதல்வருக்கு அதில் வேண்டுகோள் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஐயா நீங்கள் இதில் தலையிட்டு இதில் பார்த்து ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே முதல்வர் அதை பார்த்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட அதை உடனே நேற்று நைட்லேயே அதை கவனத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் போய் பார்த்து என்னன்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாரு, என் ஒய்ஃபே பார்த்தாரு. பார்த்துட்டு அமைச்சரோடு ஒரு டாக்டர் பட்டாளத்தையே கூப்பிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாருமே அவங்கள கூப்பிட்டு வந்து எல்லாமே ஒய்ஃபை பரிசோதித்தாங்க. பரிசோதித்து நாங்கள் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சீக்கிரமாக குணப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இவருடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதெல்லாம் வைக்கலை, அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் பேரே நான் எடுக்கலை, எனக்கு அது தேவையில்லை. என் ஒய்ஃபு குணமாகணும் அவ்வளோதான், நான் வியாபாரியாக இருக்க விரும்பல. இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ பார்த்து டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க? நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டு ஸ்லோவாக கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் முதல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கொடுத்து நாங்கள் குணப்படுத்தி காட்டுறோம் அப்படின்ட்டு. அரசு மருத்துவமனை தான் இருக்கும், அரசு சார்ந்த டாக்டர்களா இருப்பாங்க. ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அந்த அம்மா பரிசோதனை பண்ணாங்க. நியூராலஜி வைஸ் அவங்க பவர் 3/5 இருக்குது, ஓரளவு நல்ல ஃபைண்டிங் தான். அதனால் அவங்க ஒரு ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பியில் ஆக்டிவ் எக்ஸசைசஸில் ஷி வில் இம்ப்ரூவ். அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவர் திரு விக்ரம் சார் கொஞ்சம் பயந்துருக்கிறாரு, பட் அதர்வைஸ் இல்லை. மாண்பு முதல்வர் அவர்களும் மாண்பு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு 15 மெம்பர் குழு டாப் எக்ஸ்பர்ட்ஸு நியூராலஜி நியூரோ சர்ஜரி ஆர்த்தோ ரேடியாலஜி மெடிசன் டயபிட்டிஸ் கார்டியாலஜி எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஸோ ஆல் ஹவ் சீன் ஹர் அண்டு டாக்டரோட இம்ப்ரெஷன் என்னன்னா ஷீ வில் இம்ப்ரூவ், நல்லா ஆயிடுவாங்க வித் கோர்ஸ் ஆஃப் டைம். அந்த மாதிரி சொல்ல முடியாது சார். அது 2018 நடந்திருக்குது. அந்த டாக்டரோட இப்போ இருக்கிற நியூரோ சர்ஜரி சீஃபும் பேசிக்கிட்டு இருக்காரு. அது சாரின் கருத்து, அதில் நான் டிஃபர் பண்ணுறேன் சார். வி வில் இம்ப்ரூவ் ஹர் ஆஸ் ஆஃப் 2023 இன்றைய தேதியில் மிஸ்ஸஸ் விக்ரமன் வில் இம்ப்ரூவ் சார் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர். இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை சார், அதுதான் எக்ஸ்பர்ட்ஸோட ஃபைண்டிங் சார். தேவை இருக்கா? மோஸ்ட்லி வீட்டில் இருந்தே ஷி கேன் பி டன். ஏதாவது தேவைப்பட்டால் வி நீட் டு இவாலுவேட். அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். ஆல் டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் எல்லாமே அண்டர் வெல் அண்டர் கண்ட்ரோல். பார்த்து தேங்க்யூ. நான் டாக்டர் பாலாஜி, டீன் ஸ்டான்லி சார்.